இன்றைக்கு ஒரு வேத பகுதியை தியானிக்கலாம். இன்றைக்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 32 சங்கீதம் 8 வசனம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் மூலமாய் நம்மளோடு தேவன் பேசுகிற ஒரு காரியம். நான் உன்னை போதித்து நடத்தி வழியை காட்டுவேன் என்று சொன்ன தேவன் ஆலோசனை கத்தராக இருந்து நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிற தேவன். இன்னமும் நம்முடைய வயதத்தில் வாசிக்கிறோம் சங்கீதம் 25 சங்கீதத்தில் 4 வசனமும் 5 வசனமும் வாசிக்கும் பொழுது, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும் உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும் நீரே என் ரட்சிப்பின் தேவன் உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் அவர் சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நம்முடைய அவர் நீதியை, சத்தியத்தை, உத்தம நிதானிப்பை சகலத்தையும் தேவன் நமக்கு போதித்து நம்மை நடத்துகிற ஒரு தேவனாக இருக்கிற தேவன். இனிமே சங்கீதம் 119 சங்கீதம் 66 வசனத்தை வாசிக்கும் பொழுது, உத்தம நிதானிப்பையும் அறிவையும் எனக்கு போதித்தருளும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். இதுதான் 1 யோவான் 2:27 வாசிக்கிறோம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டுவதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமாய் இருக்கிறது பொய்யல்ல அது உங்களுக்கு போதித்தபடியே அவரில் நிலைத்திருப்பீர்களாக என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் இவைகளெல்லாம் நம்மோடு கூட இருந்து நம்மை போதித்து நடத்துவதற்காக தேவன் ஒரு அபிஷேகத்தை நம்ம வாழ்க்கையில் தந்து அந்த அபிஷேகத்தினாலே நம்மை சகல சத்தியத்தையும் போதித்து நடத்துகிற தேவனாய் காணப்படுகிற தேவன். அந்த சத்தியத்தின் பாதையில் அது போதிக்கப்பட்ட பிரகாரமே நடக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பையும் நித்திய ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் நாம் சேர்ந்து கொள்ள முடியும். அவர் சமூகத்தை நோக்கி பார்ப்போமா. அன்பு மகா இறக்கமில்ல இயேசுக்கு சுவையமை துதிக்கிறங்க அத்தா வேமை சந்திக்கிறோம் மையப்படுத்துகிறோம். நான் உன் மீது கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், நான் உன்னை போதித்து நடத்துவேன்னு சொன்ன தேவன், நீ எங்களை போதித்து நடத்த முடியாய். உங்களுடைய சமூகத்தில் காத்திருக்கிறங்க அத்தாவே, நீரே கதாவே எங்களை ஒரு விசை இறங்கி உங்களுடைய அபிஷேகத்தை நிரம்பி வழிகளை பாத்திரமாய் காணப்படுவதோடு சகல சத்தியத்துக்குள்ளாய் நாங்கள் நடத்தப்பட போதிக்கப்பட உங்களுடைய சமூகத்தை முற்றிலுமே எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். எங்கள் தேவன் எங்களை பொருட்படுத்துக்களும் ஆசிரியம் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன்.